ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத்த சங்கரம் லோகசங்கரம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபெரிவா சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம இன்னைக்கு மகாபெரிவா தரிசன அனுபவங்கள்லேருந்து ஒரு அனுபவத்தை பார்க்கலாம் வாங்குவோம் அந்த காலத்துல தான் நக்சலைட்கள் அதிகம் இருந்தா அங்க பெரிய அதீதமான பக்தி கொண்ட ஒரு குடும்பம் இருந்தது கணவனும் மனைவியும் மட்டும் கொல்கத்தாவில் இருந்தா குழந்தை எல்லாம் லீவுக்கு தமிழ்நாட்டில் இருந்த அத்தையாத்துக்கு போயிருந்தா வழக்கம் போல காலம்புற கணவன் ஆபீஸ்க்கு போனார் அந்த அம்மா மட்டும் வீட்டில் வேலையை இருந்தா வாசல்ல காலிங் பில் சத்தம் கேட்டது மெல்ல போய் கதவை திறந்தா அந்த அம்மா அவளை தள்ளிண்டு திமு திம்முன்னு நாலஞ்சு பேர் தடி தடியா கத்தி கபடான்னு கையில் வச்சுட்டு உள்ளே வரா அந்த அம்மாவுக்கு வில வளர்த்து போச்சு ஒன்றுமே புரியல அதிர்ச்சியில் கண்கள் நில குத்தி போச்சு அவளுக்கு கொடிய கம்சன் அரக்கன் மாதிரின்னா இருக்கா அவள்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் பயங்கரவாதிகள் அந்த அம்மாட்ட பெங்காலியில் மிரட்டுறா கத்தி ஊற கூட்டாமல் உள்ளே போய் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல டீயாக போட்டு கொண்டு வா அப்படின்னு அவள்கிட்ட சொல்றா அந்த அம்மா என்ன சொல்லுவா ஒன்றுமே சொல்லாமல் மெதுவா உள்ளே போறா புரிஞ்சுதோ புரியலையோ டீன்ற வார்த்தை புரிஞ்சுது அந்த வார்த்தையே அவளை உள்ளே நகர வச்சுது இதுதான் நான் கடைசியாக அந்த வீட்டில் டீ போட போகிறது அப்படின்னு தோணினாலும் பேசாமல் அவளுக்கு டீ போட்டு கொடுத்தா அப்புறம் மெதுவா அவள்கிட்ட தனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில நான் என் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கெஞ்சி கேக்குறா அவளும் சலோ சலோ கரோ கரோ அப்படின்னு பெரிய மனசோட அனுமதி செய்கிற மாதிரி சரி சரி ஒய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா குழந்தைகள்கிட்ட எதுவும் சொல்லி பயப்படுத்தாம பயத்தையும் துக்கத்தையும் கஷ்டப்பட்டு அடக்கிண்டே பேசுறா குழந்தைகளா நான் தான் அம்மா பேசுறேன் சமத்தா இருங்கோ பெரியவாவில் மறந்துடாதீங்கோ நாளைக்கு எந்த மாதிரி நியூஸ் வந்தாலும் அதை கேட்டு பயந்துக்காம சுவாமி கொடுத்ததுன்னு நினச்சின்னு எடுத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறா அழுகைய கஷ்டப்பட்டு அடக்கிக்கிறா பேசிட்டு ஹாலுக்கு வரா என்னை ஒரே போடா போட்டு கொண்டுடுங்கோ வேற ஒன்றும் பண்ணிடாதீங்கோ அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிட்டு ஹாலில் சொத்தில் பக்கத்தில் பக்கத்தில் மாட்டியிருந்த பெரியவா படத்தமும் காளி தேவியோட படத்துக்கிட்டக்கே போய் நமஸ்காரம் செய்கிறாள் அந்த அம்மா பெரியவா உங்களோட பாதார விந்தமே சரணாகதி என்னை நீங்க தான் காப்பாத்தணும் மனசு சரீரம் ரெண்டுத்தையும் பெரியவாளோட திருவடியில் போட்டுட்டு நமஸ்காரம் பண்றா அந்த அம்மா பெரியவா காப்பாத்துங்கோ இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஒரு சோதனையா நீங்க தான் கதி அப்படின்னு மனசு உருகி பிரார்த்திக்கிறா அந்த அம்மா அப்போதான் அந்த பேர் அதிசயம் நடந்ததுன்னு சொல்லலாம் என்ன அதிசயம் அது அந்த பயங்கரவாதிகள் இவ யாரோட படத்தை நமஸ்காரம் செய்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கறா ஒன்று அவளுக்கு தெரிஞ்ச மகாகாளி அவளுக்கு பக்கத்தில் இன்னொரு என்ன தேவி ஸ்வரூபமாக இருக்கு மகாகாளியை விட மகா கோரமாக மகா பயங்கரமாக இருக்கே உக்ரஸ்வரூபமா இருக்கே இத்தனை பயங்கரமான உருவத்தோட பவதாரணிய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே பயங்கரவாதிகளே பயந்து போனா பார்த்து அவர்களும் மகாகாளியோட பக்தர்கள் தான் நாம டெய்லி வணங்குற மகாகாளிக்கு பக்கத்துல ரெண்டாவதா இத்தனை உக்ரமான காளி எப்படி வந்தா யார் அது அப்படின்னு மனசு கிடுகிடுக்க அந்த நக்சலைட்டுகள் எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போறா லோகஜனனி ஜனனி அல்லவா அவள் அவளோட குழந்தைகள் என்பதுனால கொஞ்சமும் செய்வாள் தப்பு செஞ்சா பயமுறுத்தவும் செய்வாள் தானே மகா மகா உக்ரகமான பவதாரணியை பார்த்தோன்ன வித விதத்தை போய் கீழே நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அம்மாவை பார்த்தா அவளையும் அந்த உக்ர காளியாவே பார்க்குற பக்குவத்தை அந்த காஞ்சி காமாட்சி காஞ்சி காளி அந்த க்ஷணம் அவளுக்கு கொடுத்துருந்தா அந்த அம்மாவும் அந்த நக்சலைட்களோட கண்களுக்கு மகா காளியாவே உக்ரகமா காட்சி தரா ஆம் காஞ்சிபுரத்தில் இருந்தபடியே மகா பெரியவா என்கிற மகா காளி அந்த பக்குவத்தை அனுகிரகிச்சிருக்கான் சொல்லணும் மா தேவி ஹமே க்ஷமாக்கறோ ஹமே க்ஷமாக்கறோ அப்படின்னு அலறிண்டு அந்த அம்மாவோட கால வந்து தடால் தட விழுந்து கும்பிடு போட்டு சாஷ்டாங்கம்மா நமஸ்காரம் பண்றா பண்ணிட்டு கதவை திறந்துன்னு ஓட்டமா ஓடி போறாங்க

பண்ணிட்டு எழுந்தோன்னே பெரியவா சிரிச்சுட்டே கேட்குறா என்ன காமாட்சி காப்பாத்தினாளா அந்த அம்மாவோட முகத்துல ஆனந்தம் ஆனந்தத்துல அடக்க முடியாம அழுகை சரணாகதவத்சலன் அவ்யாஜ கருணாமூர்த்தி ஆபத் பாந்தவன் என்ற நாமங்கள் ரூபம் தாங்கி தண்ட கமண்டலுவோட தங்கள் முன் காஷாயம் அணிந்து அந்த காமாட்சியே உட்கார்ந்து இருக்கிறத எண்ணி எண்ணி அவர்களோட அந்த தாய் அன்புல கரைஞ்சு போறா இது கௌரி சுகு குமார் மாமிக்கு நடந்த அனுபவம் அததான் தான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர